இந்த ஈரோடு பெரியார் பிறந்தவன் இங்க கோவிலுக்கு போன சொல்றவங்களையும் நம்புங்க, கோவிலுக்கு போகாதீங்கன்னு சொல்றவங்களையும் நம்புங்க. ஆனா பொண்டாட்டிய மட்டும் கோவில் கோவிலா அனுப்பிட்டு பொது மேடையில பகுத்தறிவு பேசுறவங்களை மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த மக்களுக்கு நல்லா தெரியும், இப்ப மட்டும் பெரியார் உயிரோட இருந்திருந்தா இடைத்தேர்தல்ல நிக்கிறது சொந்த பேரனா இருந்தாலும் கண்டிப்பா காங்கிரஸ்க்கு எதிரா பிரச்சாரம் பண்ணிருப்பார். நான் இந்த இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு கிளம்பும் போது என்ன சில பேர் கேட்டாங்க, நீங்க எதிர்கட்சி தானே, இடைத்தேர்தலுக்கு எதுக்கு பிரச்சாரத்துக்கு போனீங்க, என்ன பிரயோஜனம் இருக்கு, யார நம்பி போறீங்கன்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் மக்களை நம்பி போறேன். போன தேர்தல்ல பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாத்துனாங்க திமுக. இந்த இடைத்தேர்தல்ல மக்கள் திமுகவை ஏமாத்துவாங்கன்ற நம்பிக்கையில தைரியத்துல போய் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்க போறேன்னு சொல்லி வந்திருக்கேன். தயவு செஞ்சு
ஓட்டு.